ஏன்னா விஜய் அவர்கள் இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காருன்னு கேட்டால் பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையம் ஆதரவாக இல்லையோ, சாதாரண மக்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா பொய் வழக்கு பதிவு செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கும். பொதுமக்கள் இது வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் பார்ப்பாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2K கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த இளைஞர்கள் அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. அது என்ன மாதிரி வழக்கு அப்படின்றதுலாம் ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் பொதுவாக. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையில் தமிழ்நாட்டிலோ அல்லது அப்போது அதே மாதிரி வந்துக்கிறேன் விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரி செய்திகள் வந்துருக்கேட்டினா காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்துறை நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அலட்சியமாக இருக்கோ ஒரு வேளை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி வந்து பொதுமக்கள் கிட்ட நடந்துக்கிறாங்க, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொன்னார். ஆனால் MGR சொன்னார் பாதுகாப்பு கத்தி வச்சுங்கன்னு சொன்னார். ஏதோ நீங்கள் முரண் நினச்சிக்காதீங்க. அப்போ வந்து அண்ணா வழியில் வந்து MGR இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி ஒரு எதிர்கட்சி தலைவர்களை தாண்டி முதலமைச்சராக போவார் சார் விஜய், அது உங்களுக்கு டவுட்டே வேணாம், சந்தேகம் வேண்டாம். ஆனால் ஏன் வந்து இவங்களுக்கு எதிராங்க, அவங்களுக்கு எதிரானு நினைக்க வேணாம். ஆனால் இப்போ அவர் வந்து ஒரு அதிருப்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசில் இருக்குது. பொதுமக்கள் பாதுகாக்கப்படணும், காவல்துறையால் பாதுகாக்கப்படணும். வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக அதன் கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார், உத்தரவிட்டிருக்கார் அந்த கட்சிக்கு நேரடியாகவே. காவல் நிலையத்தில் வழக்குக்காக செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை நாம் தர வேண்டும் அப்படின்ட்டு. இது வந்து எதை நேரடியாக தாக்கி பேசியிருக்காரா இல்லை ஒரு கருணையோட? இல்லை, காவல் நிலையத்தில் வந்து செல்லக்கூடியவங்க இருக்காங்கள்ல, ஏதாவது வழக்கு சம்மந்தமாக வந்து காவலர்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள், அவர் வந்து கட்சியினருக்குன்னு சொல்ல, பொதுமக்கள் வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க, பொதுமக்கள் வந்து போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து பொதுமக்கள் வந்து ஒரு இலவச சட்ட உதவி வழங்கணுன்றதுக்காக ஆலோசனையில் சட்ட உதவி வழங்கணுன்றதுக்காக இரண்டு வழக்கறிஞர்கள் வந்து அந்தந்த காவல் நிலையத்தில் காவல் நிலையம் அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுவலகம் மாதிரி வச்சுருக்கணும். பொதுமக்கள் நாளைக்கு வந்து இலவசமாக வந்து ஒரு சட்ட உதவி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து உதவி செய்யணுன்றதுக்காக தன்னுடைய கட்சியினருக்கு உத்தரவிட்டார். இதுவரையில் இந்தியாவில் வேறு யாரும் இப்படியான ஒரு உத்தரவை பிறப்பிக்கவே இல்லை. இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் யாருமே வந்து இப்படியான ஒரு கட்சிக்கு ஒரு உத்தரவிட்டு காவலிடம் அருகில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வழக்கறிஞர்கள் வந்து ஒரு அலுவலகம் வச்சு செயல்படணும், யாராவது வந்து மக்களே வந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வந்து சட்ட உதவி கேட்டால் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கணும்னு சொல்கிறாரு. இது ஒரு நம்ம இதை நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இது எந்த தரப்பில் பொதுமக்கள் தரப்பில் வந்து இது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ சாதாரண மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையம் அழைத்து செல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சட்ட உதவி தேவைப்படலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து கெட்ட விஷயத்துக்கு யாரும் துணை போக போகிறதில்ல, சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வழக்கறிஞர்கள் நம்ம கட்சி சார்பாக இருக்கணுன்றது அவர் சொல்கிறார். இது வந்து ஒரு பாசிட்டிவாக கூட நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல வருது என்னென்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையை வந்து பார்த்திங்கன்னா வந்து காவல் நிலையம் வந்து சரியான முறையில் செயல்படுதான்ற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் எழுந்தான். ஏன்னா விஜய் அவர்கள் இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காருன்னு கேட்டால் பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையம் ஆதரவாக இல்லையோ, சாதாரண மக்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா பொய் வழக்கு பதிவு செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கும். பொதுமக்கள் இது வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் பார்ப்பாங்க யாருன்னா வந்து விஜய் அவர்களுடைய இந்த அறிவிப்பு. ஆனால் அதே சமயத்தில் வந்து கேட்டிங்கன்னா ஒரு காவல் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செயல்படுது, ஒரு நியாயமான முறையில் செயல்படுதா, இல்லை அப்பாவிகள் மீது வழக்கு பதிவு செய்தா, அப்பாவி இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்தா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது பற்றி ஒரு நீண்ட ஒரு என்ன சொன்னால் ஒரு ஆய்வே கூட செய்ய வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பதியப்படக்கூடிய வழக்குகள் யார் மீது, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2K கிட்ஸ்ன்றாங்க இல்லையா, இந்த இளைஞர்கள் அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. அது என்ன மாதிரி வழக்கு அப்படின்றதுலாம் ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் பொதுவாக. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவரையில் தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவிலோ வேறு யாரும் வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடவே இல்லை. இது வந்து என்னன்னா காவல்துறை வந்து நேரடி கட்டுப்பாடில் முதலமைச்சருக்கு நேரடி கட்டுப்பாடெலாம் இயங்குது. அப்போ இவர் யாரும் சொன்னால் நேரடியாகவே முதல்வர் அவர்களை சரியாக இயங்கலன்னு சொல்லிட்டு குறை சொல்கிறாரா? அது இயங்கலன்னு குறை சொல்ல, இப்போ சமீபத்தில் நடக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. முதலமைச்சர் வீட்டுக்கே வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குல்ல, அதை நம்ம குறிப்பிட்டு தானே பேசித்தானே ஆகணும். நம்ம காவல் நிலையத்தில் வந்து ஒரு தவறு நடந்துருச்சுன்னு நம்ம கடந்து போயிட முடியாது இல்லை. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சீரியஸான மேட்டருங்க. ஒரு காவல் ஒரு முதலமைச்சர் உள்துறை நிர்வகிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கே பாதுகாப்பு இல்லாமல் ஒருத்தர் வந்து வேகமாக வண்டியில் போகிறாருன்னு சொன்னால் அப்போ என்ன மாதிரியான வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது?
அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு பாதுகாப்பு இல்லைனு பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை ஒரு அலட்சியம் இருக்குன்றது தானே பார்க்குறோம். அப்போது அதே மாதிரி வந்து விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரி செய்திகள் வந்து கேட்டினா காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்துறை நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அலட்சியமாக இருக்கோ ஒரு வேளை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி வந்து பொதுமக்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டால் இந்த அறிவிப்பு வந்து ஒரு பாசிட்டிவ் அறிவிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஏதோ காவல்நிலை சரியில்லைன்றது அந்த ஒரு கோணத்தை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. சரிங்களா, ஒரு கேள்வி இருக்குது என்னென்னு கேட்டால் வந்து முதலமைச்சர் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு உள்துறை ஒரு காவல்துறை வந்து பொதுமக்கள்கிட்ட எப்படியான அணுகுமுறை இருக்குது? ஒரு வேளை வந்து பார்த்தோன்னா சமீபத்தில் ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்கிறேன், லாக்அப் டெத் அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதில் பரவலாக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இளைஞர்கள் இருக்கிறாங்க, 40 வயதுக்குட்பட்டவங்க இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வின் மூலமாக வந்து ஒரு பெண் வந்து ஆர்டிஐயில் போட்டு வாங்கினாங்க. அந்த செய்தி கூட உங்களுக்கு வைரலாக இருக்கும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். இதெல்லாம் வந்து ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு பார்வை. இளைஞர்கள்கிட்ட மத்தியில் வந்து விஜய் அவருடைய இந்த அறிவிப்பு இருக்குது இல்லையா, இரண்டு வழக்கறிஞர்கள் வந்து காவல் நிலையம் அருகில் வந்து இருக்கணும், பொதுமக்கள் உதவிச்சலாம், இளைஞர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த அறிவிப்பு விஜயோட இந்த அறிவிப்பு வந்து இளைஞர் மத்தியில் அறிவிப்பு இருக்குது. காவல்துறை இப்படியான ஒரு வழக்கறிஞர்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா பொய் வழக்கு பதிவு செய்கிறது தடுக்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை வந்து கொஞ்சம் சீராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இதை வந்து நெகட்டிவான ஒரு பார்வையில் எடுத்துக்க தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். அதாவது காவல் நிலையத்துக்கு நான் நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வரீங்க, நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் வந்து நீங்கள் வந்து அரசியல் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவங்களாக தான் தெரியும், ஒரு பேரில் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சியின் போதே பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் கையில் கத்தி வச்சுக்கோங்கன்னு சொன்னார் எம்ஜிஆர். இது சொன்னால் அதிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. எம்ஜிஆர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எம்ஜிஆர் ஆட்சியிலேயே அவருடைய ஆட்சியிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு கருத்தி வந்து பார்த்தீங்கன்னா கையில் கத்தி வச்சுங்கன்னு சொன்னார். யார் சொன்னது? எம்ஜிஆர் சொன்னார். இது உண்மை. பழம்பெரும் அரசியல் வந்து திறனாய்வாளர்லாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். கத்தி வச்சுங்கன்னு சொன்னார் எம்ஜிஆர். ஆனால் அண்ணா என்ன சொன்னார்? கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொன்னார். ஆனால் எம்ஜிஆர் என்ன சொன்னார்? பாதுகாப்பு கருத்தி கத்தி வச்சுங்கன்னு சொன்னார். இதோ நீங்கள் முரண் நினச்சிக்காதீங்க. அப்போ வந்து அண்ணா வழியில் வந்து எம்ஜிஆர் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டு வழக்கறிஞர் தான் வச்சுக்க சொல்கிறார், கத்தி வச்சுக்க சொல்ல. இரண்டு வழக்கறிஞர்கள் வச்சுங்க, சட்டம் தெரிஞ்சவங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு பாதுகாப்பு உங்கள் உதவியாக இருக்கும்ன்றார். அதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை செயல்பாட்டில் வந்து விஜய் அவர்களுக்கு ஒருவேளை அதிருப்தி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கே பார்க்குறோமே, முதலமைச்சர் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லையே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவருடைய அறிவிப்பு சரியானது தான் என் பார்வையில். இல்லை 2026 தேர்தல் நேரடியாக சந்திக்க போகிற விஜய் அவர்கள் இப்போ அப்போ வந்து கடுமையான திமுக ஆட்சியில் தான் இருக்குது, அப்போ கடுமையாக தாக்க வேண்டி வரும். அதனால் இப்போ எதுக்கு அது முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரா? அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் நம்ம எதிர்ப்பாக நீங்கள் நடத்துக்கணும் அப்படி பார்த்தா விஜயகாந்த் சார், விஜயகாந்த் நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களா? விஜயகாந்த் அவர்கள் வந்து இரண்டு திராவிட கட்சிகளை எதிர்த்து தாங்க கட்சி தொடங்கினார். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சார், எதிர்கட்சி தலைவராகிட்டார். அடுத்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திருமண மண்டபத்தெல்லாம் கூட உடைச்சாங்க, உங்களுக்கு தெரியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விஜயகாந்தோடைய கூட்டணி வருகைக்காக வந்து பார்த்தா பழம் நழுவி பாலில் விழும் சொன்னார் கலைஞர், அதே சொன்னார். ஆனால் அது வேலை, அது மக்கள் கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எதிர்பார்த்தாங்களா? அது மாதிரி நீங்கள் விஜயை நீங்கள் அப்படி கூட நீங்கள் எடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்றதை தாண்டி முதலமைச்சராக போவார் சார் விஜய், அதில் உங்களுக்கு டவுட்டே வேணாம், சந்தேகம் வேண்டாம். ஆனால் ஏன் வந்து இவங்களுக்கு எதிராங்க, அவங்களுக்கு எதிரானு நினைக்க வேணாம். ஆனால் இப்போ அவர் வந்து வந்து ஒரு அதிருப்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசில் இருக்குது. பொதுமக்கள் பாதுகாக்கப்படணும், காவல்துறையால் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு வந்து ஒரு பார்வை இருக்குது பொதுமக்கள். நான் சொன்ன காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி மதிப்பிட்றாங்கன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணமே இருக்குல்ல. இப்போ முதலமைச்சர் வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லைல்ல, அப்போ அவர் சொன்னதில் தப்பு இல்லை. அது மாதிரி பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும்? சமூக விரோதிகள் வந்து பாதுகாப்பு இருக்காது. சமூக விரோதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க, பொய் வழக்கு இளைஞர்களை பதியக்கூடாது இல்லையா, வழக்கை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி கூட பண்ணுவாங்கல்ல. எங்கே ஒரு இடத்துல நடக்கும்ல, சொல்லுங்க. பல சாத்தான்குளத்தில் ரெண்டு அப்பா பிள்ளை ரெண்டு பேர் கொல்லப்பட்டாங்க, ஒருத்தர் அதில் இளைஞர் இல்லை, ஒருத்தர் அதில் இளைஞர் தானே, அதில் டவுட் இல்லைல்ல, ஒருத்தர் முதியவர். அந்த மாதிரி வந்து கேட்டால் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் லாக்அப் டெத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து 100க்கும் மேற்பட்ட அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்ததில் வந்து மிகப்பெரிய ஒரு கருப்பு சரித்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஆர்டிஐ மூலமாக தகவல் வந்திருக்கு, லாக்அப் டெத்து நடந்திருக்கு. அப்போ விஜய் அவருடைய அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு வந்து தன் கட்சியினருக்கான உத்தரவு வந்து நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஏழைகள் பாழைகள் வந்து காவல் நிலையத்துக்கு போனால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை சார்,
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விஜய் அவருடைய அந்த உத்தரவு வந்து நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், எல்லா காவலர்களும் அதை செய்கிறது இல்லை, ஆனால் எங்கேயோ நடக்குது, தமிழ்நாடு முழுவதும் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு தானே இருக்குது, அதனால் நூற்றுக்கணக்கில் வந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இங்கே மட்டும் அப்படின்னு கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு அதிகாரி வந்து தவறு பண்ணுறாரு, அது லாக்அப் எடுத்து நடக்குது, கேள்வி கேட்க ஆள் இல்லை, எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறையை எடுத்து வழக்கு தொடர்ற இடத்துல இருக்காங்களா, இல்லை. அப்போது ஒரு என்ன சொல்கிறது, லா எய்டு, சட்ட உதவி வந்து அவர் வழங்கணுன்றார், தன்னுடைய கட்சியினர் வந்து உத்தரவிடுறார், சரியான வந்து பார்வை தான் அது. அதை வச்சே நீங்கள் ஒட்டுமொத்தமாக காவல் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயல் எழுந்துச்சு சொல்ல முடியாது, ஆனால் பொய் வழக்கு போடக்கூடிய வந்து விஷயம் வந்து தடுக்கப்படும், அப்படி தான் பார்க்கணும். எந்த அரசியல் களத்திலும் நான் தனித்து நிற்பேன்னு சொல்லிட்டு வர்றாரு சீமான், ஆனால் விஜய் அவர்கள் வந்தால் கூட்டணி வைக்க தயார் அப்படின்னு சொல்கிறாரு. தம்பி சந்திக்க, ஒரு அண்ணன் தம்பி சந்திப்பு சாதாரணமாக இருக்கும், எங்கள் உள்ள கட்சி தாண்டிலாம் இருக்காது, கட்சி இதில் இருக்காது அப்படின்றாரு. அவருடைய அரசியல் மேடைகள் என்னை பங்கேற்க சொன்னால் கண்டிப்பாக பங்கேற்பேன், அவர் தொடக்க விழாவில் அப்படிலாம் அழைத்தால் போவேன் சொல்கிறார். அழைத்தால் போவேன், ரெண்டும் ஒன்று தான், ஆனால் கமலுக்கு அழைச்சால் போலையே. ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்க, நீங்கள் வந்து கமலையும் நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் விஜய் சீமான் அவர்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், அரசியல் கட்சிக்கு வர அத்தனை நடிகரும் அவர் வரவேற்கவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கமலையும் ரஜினியும் அடிக்கிற அடியில் அடுத்து எந்த நடிகரும் வந்து கட்சி தொடரணும் ஆசையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பேசியிருக்கிறாரு, சரிங்களா. ஆனால் விஜய் அவர்கள் அப்படி பார்க்கல, விஜய் அவர்கள் வந்து கேட்டால் அண்ணன் தம்பின்ற அந்த உறவு முறை இருக்குது, விஜய் அவர்களும் நகர்ந்து வராரு, ஒரு அரசியல் ரீதியான கூட்டணி கிடையாது, களப்பணி ஆட்டிட்டு வரணும்னு சொல்கிறாரு. விஜய் அவர்கள் களப்பணி ஆட்டிட்டு தான் வந்து அரசியலுக்கே வந்திருக்கிறாரு, அவர் வருவதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறாரு. இரண்டு பேரும் இணையிறது வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தி வேணும், திமுகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ ஒரு மாற்று சக்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி வலிமையாக இருந்தால் நல்லது தானே, ரெண்டு பேருமே மாற்று சக்தின்னு வரும்போது இரண்டு பேரும் இணையத்தில் என்ன சிக்கல்னு கேட்குறேன் நான், இணைஞ்சால் நல்லது தானே. திராவிட கட்சிகள் எப்போ தான் அகற்றப்படும், திராவிட முன்னேற்ற கழகம் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி மாறி மாறி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தானே கூட்டணி வச்சுட்டு வந்து ஆட்சி நடத்திட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணி வரணும், இவர் தனித்து போட்டிடுறாரு, இவர் வந்து கேட்டோம்னா திராவிட சக்தியில் உள்ளடக்கிய வந்து ஒரு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி தமிழ் தேசிய கட்டமைப்போடு சேர்த்த ஒரு கட்சியை வந்து தொடங்கியிருக்கிறார். ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் இணையிறாங்க, அதில் என்ன சிக்கல்னு கேட்குறாங்க, இணைஞ்சா என்ன தப்புன்னு கேட்குறேன். காலங்காலமாக திமுக ஆளணும் அதிமுக ஆளணுமா உங்களுக்கு? ஆனால் இவருக்கு பார்க்குற எதிர்பார்ப்பு விஜய்கிட்ட இருக்கணுமே. இருக்குது சார், இருக்கிறவங்க தான் சார் வந்து சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா பறிபோன போது பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு காட்டினார், உங்களுக்கு என்ன சந்தேகம்ன்றானே, அவர் என்ன பகிரங்கமாக அறிவிக்கணும்ன்றீங்க, அது காலம் பொறுத்து இருங்க. விஜய் ப்ரூஃப் பண்ணல, அவருக்கு ஒரு பாருங்க இங்கே வந்து பாருங்க, நான் கேட்குறேன், திமுக ப்ரூஃப் பண்ணியிருக்கா, தனித்தனி போட்டிட்டு திமுக வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கா? ஆரம்ப காலத்தை விடுங்க சார், இப்போ சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்போ வந்து கேட்டேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி கூட இருந்திருக்கலாம், நான் சொல்கிறது அதுக்கு 57 கதையை பேசாதீங்க, நீங்கள் இப்போ சொல்லுங்கள், தனித்து போட்டிட்டு சொல்லுங்கள் திமுகவை, சொல்ல முடியுமா நீங்கள்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் மாதிரி உங்களுக்கு தனித்து போட்டிட்டு இருக்கணும், அங்கே 6%, 8%, 10% வாங்கிருக்கணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசாளணும், அதானே அப்படி தானே போயிட்டுருக்கு. இல்லை திமுக கூட்டணி கட்சி தேடி போகிறாங்களா, இல்லை திமுக கூட்டணி கட்சி தேடி எப்படி வேணா இருக்கட்டும் சார், யார் எங்கேருந்து வந்தால் என்ன, யார் எங்கேருந்து, எல்லாம் கூட்டணி தானே, யார் யாரோட சேர்ந்தா என்ன, ஏன் கடந்த காலத்தில் போகலையா என்ன, தைலாபுரத்தை தாண்டி வந்து நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா போகலையா, வண்டி போகலையா, ராமதாசன் தேடி போகலையா வண்டி, யார் எப்படின்னு தான் நான் சார் பேசுகிறேன் சார், நான் யாரும் திமுகவோட இருக்கட்டும் சார், திமுக கூட இருக்கட்டும், அவர் போனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்க துரைமுருகன் போவார், எல்லாம் ஒன்று தானே, துரைமுருகன் போகலையா, எல்லாம் நடந்துருக்கு, அதனால் வந்து போய்டான் தனித்து போட்டிட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, தனித்து போட்டால் வந்து திமுக தனித்து போட்டிட்டோம், அண்ணா திமுக தனித்து போட்டிட்டோம் இங்கே, ஏன் நீங்கள் விஜய் மட்டும் வரும்போது மட்டும் அவர் தனித்து போட்டிடணும், ஏன் அப்படி ஒரு வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு தான் வரணுமா என்ன? சரி சீமான், இதெல்லாம் நீட் எக்ஸாமா இது? சீமான், விஜய் மட்டும் கூட்டணி கிடைக்கிறது என்ன காரணம், ஏன் பாமக கூப்பிடலாம் மதிமுக சார்? நான் கூட்டணிக்கு பாருங்க பாருங்க, முதல்ல கூட்டணிக்கு கூப்பிடறது தப்பு, விஜய் வந்து சீமான் அவர்கள் கூட்டணிக்கு யாரையும் அழைக்கல, விஜய் அவர்கள் கட்சி மாநாடு நடத்துறாரு, அழைத்தால் போவீங்கன்னு கண்டிப்பாக போவேன்றார், போவேன்றார். இல்லை 2024 இணைத்து வாய்ப்பு இருக்கலாம், இணைக்கிட்டோம், அதனால் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறேன், ஏன் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் கேட்குறதே தான் நம்மளும் கேட்கணும், என்ன ஏன் இணையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, கூட்டணிக்காக இணைஞ்சா என்ன தப்புன்னு கேட்குறேன் நான், அவர் விஜய் தலைமையிலே கூட ஒரு கூட்டணியை கூட உருவாகட்டும் சார், சீமான் மட்டும் கிடையாது சார், இன்னும் கூட பிற கட்சிகள் சேரட்டுமே சார், தேசிய கட்சி அளவில் சார், தேசிய கட்சியில் பிஜேபி கூட இணையிட்டோம் சார், என்ன சார் இப்போ காங்கிரஸ் இணையில திமுக காங்கிரஸ் திமுக கூட இணையலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சீமானோ வந்து பிஜேபி சேர்ந்து ஒரு அணி அமைக்கக்கூடாதான்னு கேட்குறேன், என்ன கஷ்டம், அதனால் என்ன திமுக ஒரு மாற்றாக ஒரு அணி வலுவான அணி உருவானா என்ன தப்பு, திமுகவோட காங்கிரஸ் இணையலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி பண்ணி தான் அண்ணா திமுகவோட பிரித்து விட்டீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டும்
பிரிஞ்சு போனதுனால பிஜேபி ஒரு அணி, அதிமுக ஒரு அணி போனதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 35 சீட்டு 40 சீட்டு அடிக்கிறலாம்னு இருக்காங்கல்ல, 35 சீட்டுன்னு பேசுகிறாங்கல்ல. இப்போ பிரித்து இப்போ தெரியுதுங்களா, பிரிஞ்சு போனால் யாருக்கு லாபம்? இப்போ வாக்குகள் பிரிஞ்சு போச்சு, அதிமுக ஒரு பக்கம் அப்புறம் பிஜேபி ஒரு பக்கம், யாருக்கு சாதகமாயிடுச்சு? திமுக சாதகமாயிடுச்சு. ஒரு மாற்றாக வலுவாக இருந்ததுன்னா, ஒரு அணி இருந்ததுன்னா, இப்போ பிஜேபி அணியில் வந்து பிரிக்கக்கூடிய வாக்குகள் வந்து யாருடைய வாக்கு? திமுக வாக்குகள் பிரிக்கிறாங்க, பிரிக்கலை, அதிமுக வாக்குகள் பிரிக்கிறாங்க, அவங்களுக்கு சாதகமாயிடுச்சு இல்லை. இதுக்கிடையே நாம் தமிழர் அவங்க ஒரு பக்கம் பிரிக்கிறாங்க, இது எல்லாம் யாருக்கு சாதகமாயிடுச்சு? இப்போது ஒரு வலிமையான கூட்டணி வந்து திமுகன்றது வந்து ஒரு மிருக பலத்தோடு இருக்குது, ஆட்சியிலும் சரி கட்சியிலையும். அப்போ அதை அசைக்கணும்னு சொன்னால், ஒரு மாட்டாக ஒரு அணி உருவாகிறதுல ரெண்டு பேரும் சேரும்போதே இப்படி கதறீங்களே நீங்கள். ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒத்த கொள்கைகளும் ஒரே கெமிஸ்ட்ரி உருவாகிருக்கு, அவங்க ஒன்றா இணையிறாங்க, அதுக்கப்புறம் கூட அடுத்தடுத்து வேறு கட்சிகள் இணையலாம், அதனால் என்ன கஷ்டன்ற நான். அது ஏன் வந்து ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இணையிறாங்க கதறீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே திமுகவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டா செஞ்சல் கதறாருன்னா நீங்கள் அதுக்கு மேலே கதறீங்களா சார்? இருக்கட்டும், சேரட்டுமே என்னன்னு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிறந்தவங்க, மிக்க நன்றி சார். நன்றி.